Good morning students, unit number 2, எண்களை அறிவேன் Mottu workbook answers வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.1 Mottu level ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க மீன்களை எண்ணி எண்ணையும் எண் பெயரையும் எழுதுக இங்கே பார்த்தீங்கன்னா மீன்களுடைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற விதவிதமான மீன்களை வந்து நம்ம எண்ணி அதனுடைய எண்களையும் எழுதணும் எண் பெயரையும் நம்ம எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் இங்கே என்ன எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்போ நம்ம 8 எழுதியாச்சு அதனுடைய எண் பெயர் ஏ இட்டு 8 எழுதியாச்சு அடுத்தது இந்த வகை மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இது நம்ம எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும் 1, 2, 3, 4 இப்போ இங்கே 4 எழுதியாச்சு அதனுடைய எண் பெயர் இங்கே எழுதியாச்சு நா இன் கு 4 அடுத்தது இந்த வகை மீன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1, 2 இப்போ நம்ம எண்ணி இங்கே 2 எழுதியாச்சு அதனுடைய எண் பெயரும் இங்கே எழுதியாச்சு இ ரா இன் டு 2 அதுக்கப்புறம் இந்த வகை மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1, 2, 3 அப்போ இங்கே 3 எழுதியாச்சு அதனுடைய எண் பெயர் மூ இன்று இங்கே எழுதியாச்சு அதே மாதிரி இந்த வகையான மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இப்போ நம்ம இது கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஐந்து எழுதியாச்சு அதனுடைய எண் பெயர் ஐ இந்து 5 அதுக்கப்புறம் இந்த வகையான மீன் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ இங்கே 7 நம்பர் எழுதியாச்சு அதுக்கப்புறம் இங்கே நம்பர் நேம் 7 இங்கே எழுதியாச்சு அடுத்தது இந்த வகையான மீன் கடல் குதிரை பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5, 6 ஆறு நீங்கள் போட்டாச்சு அந்த எண் பெயர் 6 நீங்கள் போட்டாச்சு அடுத்தது இந்த வகையான மீன் இங்கே இருக்குது கீழே இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ இங்கே 1 எழுதிட்டு அதனுடைய எண் பெயர் ஓ இன்று 1 எழுதியாச்சு அதுக்கப்புறம் இந்த வகையான மீன் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இதை நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போ இங்கே நம்பரும் எழுதியாச்சு அதுக்குரிய என் பெயரும் இங்கே எழுதியாச்சு ஓ என்பது 9 இப்போ அடுத்தது 2.2 பார்த்தீங்கன்னா எண்களை என் பெயரோடு இணைக்க இப்போ இங்கே கொடுத்துருக்கிற எண்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த பக்கம் கொடுத்துருக்க என் பெயரோடு இணைக்கணும் கோடிட்டு இணைக்கணும் 30 வந்து அவங்களே வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா 50, 5 போட்டு 0 போட்டு 50 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கு ஐ இம் பாது 50 அடுத்தது 7 போட்டு 0 போட்டால் 70 ஏழு பாது 70 6 போட்டு 0 போட்டால் 60 ஆறு பாது 60 4 போட்டு 0 போட்டால் 40 இந்த பக்கம் இருக்குது நா இர் பாது 40 9 போட்டு 0 போட்டால் 90 தோ இன் 100 இப்போ அடுத்து சட்டையில் உள்ள எண்களுக்குரிய எண் பெயரை எழுதுக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சட்டையில் நம்பர் கொடுத்துருக்கு 10 இப்போ அதனுடைய எண் பெயர் வந்து பா இத்து 10 இந்த கட்டத்தில் எழுதணும் அடுத்தது 20, 20 எண் பெயர் இ ரூ பாது 20 அடுத்தது 3 போட்டு 0 போட்டால் 30, 30 எண் பெயர் மூ இப்பாது 30 அடுத்தது 40 நா இர் பாது 40 அடுத்தது 50 ஐ இம் பாது 50 அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 போட்டு 0 போட்டால் 60 ஆ ரு பாது 60 7 போட்டு 0 போட்டால் 70 ஏ ரு பாது 70 அடுத்தது 8 போட்டு 0 போட்டால் 80 ஏ இன் பாது 80 அடுத்தது 9 போட்டு 0 போட்டால் 90 தோ இன் 100 நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணையும் எண் பெயரையும் இணைத்து உனக்கு பிடித்த வண்ணமிடுக இப்போ நம்ம வந்து 14 அதுக்குரிய எண் பெயர் இங்கே இருக்குது இப்போ நம்ம கலர் அடிக்கும் போது இந்த ஃப்ராகுக்கும் இங்கே எண் பெயர் எழுதியிருக்கிற இந்த மேகத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி கலர் அடிக்கணும் இப்போ இங்கே எல்லோ கலர் அடித்தோன்னா நம்ம இங்கேயும் நம்ம எல்லோ கலர் அடிக்கணும் அடுத்தது 18 இங்கே இருக்குது 18 நம்ம கோடு போட்டு இணைச்சிட்டு இப்போ இந்த 18 இங்கே எழுதியிருக்கிற இந்த மேகத்துக்கும் இந்த ஃப்ராகுக்கும் நம்ம ஒரே கலர் அடிக்கணும் இங்கே க்ரீன் அடித்தோன்னா இந்த இடத்துக்கும் நம்ம க்ரீன் அடிக்கணும் அடுத்தது 15 அதே மாதிரி தான் நம்ம கோடு போட்டு இணைக்கணும் இங்கே என்ன கலர் அடிக்கிறோமோ அதே கலர் தான் இந்த ஃப்ராகுக்கும் அடிக்கணும் அடுத்தது 13 கோடு போட்டு இணைச்சிட்டு இங்கே என்ன கலர் அடிக்கிறோமோ அதே கலர் இந்த ஃப்ராகுக்கு அடிக்கணும் அடுத்தது சரியான விடையை வண்ணமிடுக 23 விட சிறிய எண் அவங்க 20 அவங்களே கலர் அடிச்சிட்டாங்க அடுத்தது 19 விட பெரிய எண் 19 விட பெரிய நம்பர் கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா 16 வராது 18 வராது 38 அப்போ 38 நம்ம என்ன பண்ணணும்னா கலர் அடிக்கணும்
அடுத்தது 48 விட சிறிய எண், 48 விட சின்ன நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. 48 விட சின்ன நம்பர் இங்கே கொடுத்துருக்கறதுல பார்த்தீங்கன்னா 43. அப்போ நம்ம இது கலர் அடிக்கணும். அடுத்தது 12 சமமான எண், சமமான எண்ணன்னா அதே நம்பர், அப்போ அதே 12 இங்கே கலர் அடிக்கணும். 37 விட சிறிய எண், 37 விட சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 36. அப்போ நம்ம அதிக கலர் அடிக்கணும். 29 விட பெரிய எண், 29 விட பெரிய எண் கேட்டாங்க. 28 கொடுத்துருக்கு, 29 கொடுத்துருக்கு, 30 கொடுத்துருக்கு. அப்போ 30 தான் ஆன்சர். நான் 30 வந்து கலர் அடிக்கணும். அடுத்தது 40 சமமான எண்ணன்னா இந்த 40 நம்ம என்ன பண்ணணும், கலர் அடிக்கணும். அடுத்தது எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. இது 2.6 அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ ஓர் இலக்கமும் ஈர் இலக்கமும் வந்துச்சுன்னா ஓர் இலக்கம் தான் சின்ன நம்பராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓர் இலக்கம் எழுதிட்டு அடுத்தது ஈர் இலக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 26, 44, 33, 12, 49. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 10 வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். இதில் வந்து 2 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 1, 10, 4, 10. இப்போ 10 வச்சு பார்க்கும் போது எது சின்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் சின்னது, 1, 10 தான் சின்னது. அப்போ 12 ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ 12 நம்ம எழுதியாச்சுன்னா இதில் லேசாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 12 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், 12 எழுதிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 10, 4, 10, 3, 10, 4, 10. இப்போ இருக்கிற 10 எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் சின்னது. அப்போ நம்ம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இந்த 26 இங்கே எழுதிட்டாச்சு. அடுத்தது மீதி நம்பர்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10 பார்க்கணும். இங்கே 4 வருது, இங்கே 3 வருது, இங்கே மறுபடியும் 4 இருக்குது. அப்போது இருக்கிறதுலே சின்னது பார்த்திங்கன்னா 3 தான் சின்னது இருக்கிற நம்பரில். அப்போ இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 33 அப்படி எழுதிடலாம். இப்போ மீதி இருக்கிறதுல 10 பார்க்கும்போது இங்கேயும் 4 வருது, இங்கேயும் 4 வருது. அப்போ நம்ம 10 வச்சு சொல்ல முடியாது, கம்பேர் பண்ண முடியாது எது சின்ன நம்பர்னு. அதனால் பக்கத்தில் இருக்கிற 1 வச்சு நம்ம பார்க்கணும். 1 வச்சு பார்க்கும்போது இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ எது சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வர்றது தான் சின்ன நம்பர். அப்போ 44 நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது கடைசியாக இருக்கிற 49 நம்ம லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கணக்கு ஏறு வரிசையில் எழுதணும். எழுதும் போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 வச்சு கம்பேர் பண்ணணும். 10 ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம 1 வச்சு எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 38, 17, 45, 21, 10. இப்போ நம்ம 10 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ 38 3 வருது, 17 1, 10, 45 4, 10, 21 2, 10, 10, 1, 10. இப்போது நம்ம 10 வச்சு பார்க்கும் போது இங்கேயும் 1, 10 வருது, இங்கேயும் 1, 10 வருது. அதனால் 1 நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே 1 7 வருது, இங்கே 0 வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா 10 தான் சின்ன நம்பர். இப்போ அடுத்தது 17 வரும், 10 அப்புறம் 17. அப்புறம் கொடுத்துருக்கிற மீதி நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 10 பார்க்கும் போது 2 தான் சின்னது. அப்போ 21 எடுத்து எழுதிடணும். 21 அடுத்து மீதி இருக்கிற 2 நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 3, 10, இங்கே 4, 10. அப்போ 3, 10 தான் சின்னது. அப்போ இங்கே 38 எழுதணும். அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை நம்ம லாஸ்ட்டாக போட்டுடணும். இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதியாச்சு, 10, 17, 21, 38, 45. அதே மாதிரி எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசையில்னால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும். ஃபஸ்ட் கணக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பண்ண மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 10 பார்க்கணும். என்னென்ன நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 13, 33, 43, 39. அப்புறம் ஒரு ஓர் இலக்க எண் 3 கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் ஈர் இலக்க எண், ஓர் இலக்க எண். இப்போ ஓர் இலக்க எண் தான் வந்து என்ன வரும், சின்ன நம்பர். ஈரிலக்க எண்களையும் ஓரிலக்க எண்ணையும் கம்பேர் பண்ணும்போது ஓர் இலக்க எண் தான் சின்ன நம்பர். அப்போ நம்ம இதுதான் லாஸ்ட்டாக எழுத வேண்டியது வரும். அப்போ மற்ற இருக்கிற ஈரிலக்க எண்களையும் நம்ம கம்பேர் பண்ணி இதில் எது பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் 10 பார்த்தீங்கன்னா 1, 10, இங்கே 3, 10, இங்கே 4, 10, இங்கே 3, 10. அப்போது 4, 10 தான் பெருசு. நம்ம அதை அடித்து நம்ம ஃபஸ்ட்டு 43 எழுதியாச்சு. இப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3, 10 வருது, இங்கேயும் 3, 10 வருது. அப்போ 3, 10 வரும்போது 1 வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே 3 கொடுத்துருக்கு, இங்கே 9 கொடுத்துருக்கு. அப்போது 39 தான் அடுத்த பெரிய நம்பர். இருக்கிற நம்பரில் 39 பெருசு.
இப்போ மீதி நம்பர் செக் பண்ணும்போது இங்கே 33 இங்கே 13. அப்போ 33 நம்ம எழுதணும். அடுத்தது 13 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதணும். ஓர் இலக்க எண் 3 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ நம்ம அதை லாஸ்ட்டாக எழுதியாச்சு. அடுத்த கணக்கு அதே மாதிரி தான். இங்கேயும் ஒரு ஓரிலக்க எண் 9 கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் ஈரிலக்க எண்கள் கொடுத்துருக்காங்க. 16, 13, 21, 35. இப்போ இருக்கிற ஈரிலக்க எண் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஓரிலக்க எண் வந்து எப்போவுமே சின்ன நம்பர், அது லாஸ்ட்டாக எழுதிடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 10, 1 10, 2 10, 3 10 வருது. அப்போ 10 வச்சு கம்பேர் பண்ணும்போது 35 தான் பெரிய நம்பர், அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது 2 10 வர 21 பெரிய நம்பர், அதை அடுத்தது எழுதணும். அடுத்தது இங்கேயும் 1 10, இங்கேயும் 1 10 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 1 10, இங்கேயும் 1 10 வருது. அதனால் 1 வச்சு பார்க்கும்போது 6 1, 3 1. அப்போ 16 பெரிய நம்பர் இங்கே எழுதணும். அடுத்தது 13 எழுதணும். லாஸ்ட்டாக இருக்கிற ஓர் இலக்க எண் வந்து நம்ம லாஸ்ட்டாக எழுதியாச்சு. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 43, 37, 30, 28, 14 இருக்கிற நம்ம 10 வச்சு பார்க்கும்போது 4 10 தான் பெரிய நம்பர். அப்போ 43 ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது வந்து 3 10 வரும். ஆனால் 2 3 10 வருது. 1 வச்சு கம்பேர் பண்ணும்போது இங்கே 7 1, இங்கே 0 1. அப்போ 37 தான் பெரிய நம்பர். அடுத்தது 30 வரும். அடுத்தது 2 10 பெருசு. அப்போ 28 எடுத்து எழுதணும். அடுத்தது லாஸ்ட்டாக 14 எழுதணும். இது வந்து ஒரு சில பசங்க வந்து பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர். ஆனால் இது அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 வச்சு கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு 10 வந்து ஒரே மாதிரியாக 2 இருந்ததுன்னா நம்ம 1 வச்சு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்தது இதுவும் வந்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள எண்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாகும் அனைத்து ஈரிலக்க எண்களையும் எழுதி அட்டவணை நிறைவு செய்க. இப்போது ஈரிலக்க எண்கள் 2 கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஈரிலக்க எண்கள் வந்து நம்ம 4 எண்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அதில் கொடுத்துருக்கறதுல எது பெரிய எண் எது சின்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குன்னா நம்ம அதை வச்சு 23 எழுதலாம். 22 இப்போ 2 எண் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 3 வந்து 10 வச்சு 33 வரலாம், 32 வரலாம். அப்போது இங்கே கொடுத்துருக்குற நம்ம ஃபார்ம் பண்ண நம்பர்ஸில் எது பெருசு பார்த்தீங்கன்னா 33, ஃபார்ம் பண்ண நம்பர்ஸில் எது சின்னது பார்த்தீங்கன்னா 22. அதே மாதிரி தான் இங்கே 1 வந்து 10 வச்சு நம்ம 2 ஃபார்ம் பண்ணலாம், 11, 13. 3 வந்து 10 வச்சு நம்ம 2 ஃபார்ம் பண்ணலாம், 31, 33. அப்போ நம்ம 4 ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் பெரிய நம்பர் 33, அதில் சின்ன நம்பர் 11. அதே மாதிரி தான் இங்கே 2, 4 கொடுத்துருக்கு. இப்போ 2 வந்து 10 வச்சிங்கன்னா 24 வரும், 22 வரும். 4 10 வச்சிங்கன்னா 42, 44. இப்போ கொடுத்துருக்குற நம்பர்லேயே பெரிய நம்பர் 44, கொடுத்துருக்குற நம்பர்லேயே சின்ன நம்பர் 22. அதே மாதிரி தான் 1, 2 வச்சிங்கன்னா 12, 20, அதாவது 1 வந்து 10 வச்சிங்கன்னா 12, 11 ஃபார்ம் பண்ணலாம். 2 வந்து 10 வச்சிங்கன்னா 21, 22. ஃபார்ம் பண்ண நம்பர்ஸ்லேயே பெரிய நம்பர் 22, ஃபார்ம் பண்ண நம்பர்ஸ்லேயே சின்ன நம்பர் 11. அதே மாதிரி தான் அடுத்த கணக்கும் பண்ணணும். இப்போ நம்மளே வந்து எதனா ஒரு 2 போட்டு நான் 2 ஈரிலக்க எண்கள் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும், 4 ஃபார்ம் பண்ணலாம். அந்த 4 ஈரிலக்க எண்களையும் எழுதிட்டு அதில் பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு எழுதணும். அதே மாதிரி நான் இங்கே 8,2 போட்டிருக்கேன். அதில் 4 ஈரிலக்க எண்கள் ஃபார்ம் பண்ணியாச்சு, 82, 88, 28, 22. இப்போ இதில் எது பெரிய நம்பர், 88, அதில் எது சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா 22 எழுதியாச்சு. அடுத்தது நானே செய்வேன் பகுதி. பூக்களை எண்ணி அதன் எண் பெயரை எழுதுக. இங்கே கொடுத்துருக்குற மொத்த பூக்களையும் நம்ம எண்ணிங்கன்னா 19 வரும். அப்போ அதுக்குரிய எண் பெயர் நம்ம எழுதணும். பா இத்தோ இன்பது 19. கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கொடுத்துருக்கறதுலே பார்த்திங்கன்னா ஓரிலக்க எண் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது 10 வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா 19, அடுத்தது 28, 32, 41. ஏறு வரிசையில் எழுதியாச்சு, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஆணிமணி சட்டத்தில் உள்ள மணிகளை எண்ணி அதற்குரிய எண் பெயரை எழுதுக. இப்போ இங்கே 10 எண்ணிங்கன்னா 2 10, 1 எண்ணிங்கன்னா 6 1. அப்போ நம்ம 26 எழுதிட்டு அதுக்குரிய எண் பெயர் 26 நீங்கள் எழுதியிருக்க. அடுத்தது மிகச்சிறிய எண்ணை தேர்ந்தெடு. எண் பெயர் கொடுத்துருக்காங்க 37, நான் இங்கே நம்பராக எழுதியிருக்கேன். 73 எழுதியாச்சு.
90 எழுதியாச்சு, 19 எழுதியாச்சு. மிக சிறிய எண் கேட்டிருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்னா பத்துகளை பார்க்கலாம். பத்துகள் பார்க்கும்போது இங்கே 3 10கள், 7 10கள், 9 10கள், 1 10. அப்போ இருக்கிறதுலே சின்னது பார்த்திங்கன்னா 1 10. அப்போ நம்ம 19 தான் சிறிய நம்பர், அதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். அதே மாதிரி இறங்கு வரிசையில் இங்கே ஒரு சில தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இறங்கு வரிசையில் எந்த தொகுப்பு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. 83, 58, 53, 30. அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன்.